ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாம் வேலை பார்த்துட்டு இருக்கிற தொழில் அல்லது உத்தியோகம் இதில் வந்து ஏதாவது ஒரு உயர்வு ஏற்பட வேண்டும் என்பது எல்லோருக்குமான ஒரு எண்ணம் தான். அப்போ அதற்கு என்ன செய்ய வேண்டும், எந்த கடவுளை வணங்க வேண்டும், ஐந்து ஆயுதங்கள் பஞ்ச ஆயுதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சங்கு சக்கரம் வில் வால் கதை வைத்திருக்கக்கூடிய கடவுளான மதுரை கள்ளழகர் பெருமான் இவரை வணங்கினால் உத்தியோக உயர்வு, உத்தியோகத்தில் ப்ரொமோஷன், அது மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வு இன்க்ரிமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய இன்க்ரிமெண்ட் ஊதிய உயர்வு, அது மட்டுமல்லாமல் தொழிலில் அபிவிருத்தி, தொழிலில் முன்னேற்றம், வியாபார அபிவிருத்தி, இது அனைத்துமே கிடைக்கக்கூடியது மதுரை கள்ளழகர் பெருமான். மதுரையிலிருந்து சுமார் ஒரு சில கிலோமீட்டரில் அமைந்திருக்கக்கூடிய கள்ளழகர் கோயில், அங்கே சென்று வணங்கிவிட்டு அந்த பெருமானை வணங்குங்கள். அது மட்டுமல்லாமல் பழமுதிர்ச்சுலைக்கு மேலே நூபுர கங்கை, இந்த தீர்த்தம் எங்கிருந்து உருவானது என்று இன்று வரைக்கும் தெரியாது. ஆனால் கங்கைக்கு சமமான சக்தி உள்ள அந்த தீர்த்தத்தில் நீராடினால் உங்கள் பாவமெல்லாம் பொடி பொடியாகிவிடும். அதற்கு மேல் 7 கிலோமீட்டர் மலைப்பாதையில் சித்தபெருமான் ராமதேவர் ஜீவசமாதி உள்ளது. பூர நட்சத்திரத்தில் அவதரித்த ராமதேவரை வணங்கினால் உங்களுக்கு எண்ணற்ற சகல சித்திகளும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ், அவமானம், இது போன்ற விஷயங்களை சந்தித்த நபர்கள் இவர்கள் அனைவரையுமே வணங்கினால் மிகவும் நல்லது. கள்ளழகர் பெருமான் அங்கே இருக்கின்றார், பழமுதிர்ச்சோலை முருகன் அங்கே இருக்கின்றார், அறுபடை வீடு அதில் ஒன்றுதான் பழமுதிர்ச்சோலை, அதன் மேலே நூபுரகங்கை இருக்கின்றது. நூபுரகங்கையும் நீங்கள் நீராடினால் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். அதற்கு மேலே 7 கிலோமீட்டரில் 18 சித்தர்களில் ஒருவரான ராமதேவர் இருக்கின்றார். இவர் வழிபடுவது உங்களுக்கு சகலவிதமான சித்தி கிடைக்கும். ராமதேவருக்கு வந்து குரு பூஜை நாளில் மட்டுமே அவரை தரிசிக்க அனுமதி உண்டு. அதற்கு பதிலாக கீழே மலையடிவாரத்திலேயே, அதாவது அழகர்மலை ஆரம்பத்திற்கு முன்னாடியே இடது பக்கம் ராமதேவருக்கும் பட்டினத்தாருக்கும் ஒரு கோயில் கட்டியிருக்கிறார்கள். மேலே செல்ல இயலாதவர்கள் அந்த கோயிலுக்கு சென்று ராமதேவரையும் பட்டினத்தாரையும் ஸ்தூலம் சூட்சமமாக இருக்கக்கூடிய இருவரையுமே நீங்கள் வணங்கிவிட்டு வரலாம். சமீபத்தில் தான் நான் ராமதேவர் குரு பூஜையில் கலந்து கொண்டேன். இந்த வருடத்தில் ராமதேவர் குரு பூஜையிலும் கலந்து கொண்டேன். அந்த கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பட்னதார் மற்றும் ராமதேவர் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு நான் சென்று வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது, அதுவும் அபாரமான வளர்ச்சி. அதாவது சித்தர்களை வழிபட வழிபட நம் வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயங்கள் சித்தியாகும். நீங்க இந்த அழகர் கோயில், பழமுதிர்ச்சோலை, நூபுரகங்கை மற்றும் ராமதேவர் பட்னத்தார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும், தீராத பிரச்சனைகள், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆறாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம், எதிரிகள் அடங்குவார்கள், உங்களுக்கு யாராலும் செய்வினை மாதிரியான கோளாறுகள் தோஷங்கள் எதுவும் செய்துவிட முடியாது. எனவே உத்தியோக உயர்வு, வேலையில் பதவி உயர்வு, தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு அழகர் கோயிலுக்கு சென்று தரிசித்துவிட்டு வாருங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சித்தர்கள் ஜீவசமாதி வழிகாட்டியாக வருவதுண்டு, அதற்கு கட்டணம் உண்டு. இலவச பலன்கள் கேட்டு எம்மை தொந்தரவு செய்ய வேண்டாம். இந்த கோயில்களுக்கெல்லாம் வழி தெரிவிக்க அழைக்க வேண்டாம். நேரடியாக நீங்கள் கூகுளில் போட்டீங்க அப்படின்னாலே அழகர் மலை எங்கே இருக்குன்னு தெரியும். அங்கே போயிட்டீங்கனாலே எல்லா இடங்களுக்கும் போகலாம். தேவையில்லாமல் எம்மை தொந்தரவு செய்ய வேண்டாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.